வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சம்பாத். இன்றைக்கி என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு சைட்டில் வந்து ஒரு ரூப் மோல்டிங்கு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ ரூப் மோல்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது தான் இன்னி இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம சைட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு ரூஃபோட ஹைட்டு, இப்போ வந்து தரையிலேருந்து ரூஃபோட ஹைட்டு வந்து 10 feet இருக்கான்றது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சென்ட்ரிங் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த சென்ட்ரிங் வந்து பலகையில் அடிச்சிருக்காங்களா ஷீட்டில் அடிச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும். மேக்ஸிமம் வந்து பலகையில் அடிக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காகனா லீக்கேஜ் நிறையா இருக்கும், அது இல்லாமல் வெயிலில் கொஞ்சம் காஞ்சி பெண்டாக இருக்கும். ஒரு 2-3 நாளில் நம்ம அடிப்போம், சில பலகை ஈரமாக இருக்கும், அதெல்லாம் பெண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டு, இது பேர் வந்து முட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மரத்துலேயும் வந்து மரத்துலேயும் நம்ம முட்டு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்கில் வச்சு அந்த இரும்பில் வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து காஸ்ட் அதிகன்றனால மேக்ஸிமம் வந்து முட்டு உட்டில் தான் வைக்கிறாங்க, அந்த தைல மரத்தில். ஸோ அந்த தைல மரத்தோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இந்த திக்னஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம மேலே வெயிட் போடுறதுனால வெயிட்டு கீழே இறங்கும் போது அது பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த முட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா, அது முட்டு வைக்கும் போது மேக்ஸிமம் முடிஞ்சவளோ ரொம்ப சாய்வாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது அது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே போயிட்டு கம்பி கட்டியிருக்கிறது எப்படி கட்டியிருக்காங்க அதோட பற்றி மேலே போய் என்ன கவனிக்கணும் அப்படின்றது நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரூஃப் மேலே வந்துட்டோம். இப்போ மேலே வந்துட்டு நம்ம என்ன கவனிக்கணும்னு பார்த்தோம்னா, ரூஃப் ஸ்லாப் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா, ஸ்லாபுக்கு சென்ட்ரிங்கு, அது வந்து பார்த்திங்கன்னா டியூப் லெவல் வந்து எல்லா சைடுமே ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணணும். கரெக்டாக லெவலாக அடிச்சிருக்காங்களா அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ரூப் லெவலெலாம் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு, இந்த பாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பாய் வந்து போடுறது வந்து ஒரு நல்லது, நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து சென்ட்ரிங் எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் சீலிங் பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும் பாய் போடும்போது. சிலர் என்ன அப்படியே ஷீட் அடிச்சிடறாங்க, ஷீட் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது சிமெண்ட் பாலெல்லாம் கீழே இறங்கி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும்போதுனா ஹாக்கிங் பண்ணுவாங்க. சரியாக ஹாக்கிங் பண்ணலன்னா என்ன ஆகுனா பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் கீழே விழ ஆரம்பிச்சிடும், அடிக்கடி கீழே விழும். அது மாதிரி கீழே விழாமல் இருக்கணும்னா நம்ம வந்து பாய் மேட்டை அது வந்து போட்டு நம்ம வந்து மோல்டிங் போடுறது வந்து நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கம்பி கட்டியிருக்காங்க. கம்பி கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் படி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அஷூர் பண்ணிக்கணும் பை சான்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி கீழே வந்து ஒரு 2 அடிக்கு 2.5 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா கீழே வந்து கம்பி தெரியாமல் கலவெல்லாம் கீழே இறங்கணுன்றதுக்காக ஒரு 2 அடிக்கு ஒரு 2.5 அடிக்கு பார்த்திங்கன்னா கவர் பிளாக் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீமுக்கும் பார்த்திங்கன்னா கவர் பிளாக் வச்சுருக்கு. பீமும் பார்த்திங்கன்னா இப்போ பீமோட சைஸு 9 இன்ச்சு இருக்குன்னா இந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு வந்து கவர் பிளாக் வச்சு சிமெண்ட்டோட கலவை வந்து 3 சைடுமே கவர் ஆகணும், சாரி 4 சைடுமே கவர் ஆகிற மாதிரி அது வந்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் போடலை அப்படின்னா
இதுக்கு வந்து ஸ்லாப் வந்து கம்பி கட்டுறது முறை வந்து ஒன் வே ஸ்லாபு டூ வே ஸ்லாப்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து அது போஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேன் தகுந்த மாதிரி வந்து நமது வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் வே ஸ்லாப் தான் வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ கம்பி பார்த்திங்கன்னா வந்து 10 mm வந்து மெயின் ராடாகவும் டிஸ்ட்ரிபியூட் ராடு வந்து 8 mm பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கம்பியோட இது பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர் பார்த்திங்கன்னா 6 inches நம்ம பண்ணியிருக்கோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா பீமோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ரிங்கிலேருந்து இன்னொரு ரிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 inches வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பீம் காட்டு சுவன் இதெல்லாம் பீமு உள்ளெல்லாம் வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கணும். இந்த காலம் வர இடத்துல வந்து சம்டைம் அவங்க வந்து காங்கிரீட் போடாமல் இருப்பாங்க. அது உள்ளெல்லாம் சிமெண்ட் ஏதாவது கலவை இருக்கான்றது நம்ம செக் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் போடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட் பாயிண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து லைனெல்லாம் எடுத்திருக்காங்களா, இப்போ வந்து ஸ்பாட் லைட் எங்கே வரணும், அந்த ஸ்பாட் லைட்டுக்கெல்லாம் பைப் லைன் கரெக்டாக போயிருக்கா, கேமரா லைனு இதெல்லாம் வந்து கன்சீல்டாக வர்றதுனால எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் பாயிண்ட்டு இதுவும் அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். பைப் லைனிங் பார்த்திங்கன்னா கன்சீல்டாக வரனால நம்ம வந்து 1/2 inch 3/4 inch போடுறது தவிக்கணும். 1 inch பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒயரிங் ஏதாவது வந்து உள்ளே இழுக்கணும் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊக்கு இந்த ஃபேன் வர ஜங்ஷன் வர இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி செம்மண் வைக்கிறது நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக் டைமில் அப்போது தான் நமக்கு வந்து அது தெரியும் இந்த இடத்துல ஊக்கு இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த பைப் லைனிங் வந்து ட்ராப் இறங்குது இல்லைங்களா, அந்த ட்ராப் இறங்குற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வர இடத்துல வந்து சிமெண்ட்டு பால் வந்து கரைஞ்சி கீழே விழுவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம அந்த செம்மண் கலவை வந்து வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த பீம்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேட்டர் மிஷின் வச்சு கொஞ்சம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் காம்பேக்ஷன் ஆகும். ஸோ கட் பண்ணிடுச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இது வந்து லேப்பிங்கு, இதுக்கு மேலே ஃப்ளோர் வருது அப்படின்னா இந்த லேப்பிங்கை வந்து ஆல்டர்னேட்டாக கம்பியை வந்து விட்டுருக்கணும்லாம். இது வந்து ஒரு 2.5 feet மினிமம் 2.5 feet விட்டுருக்குறதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அப்புறமா இந்த எலக்ட்ரிக் பைப் இருக்கு இல்லைங்களா, இந்த எலக்ட்ரிக் பைப் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் இருந்தால் நல்லது. எதுக்காக சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து சம்டைம் மிஷினில் காங்கிரீட் போடுவாங்க, அந்த டைமில் மிஷின் மேலே தள்ளும் போது வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம எதில் வந்து காங்கிரீட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்சியில் தான் நம்ம காங்கிரீட் போடுறோம் இன்றைக்கி. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியுது, அந்த ஆர்எம்சிக்கு வந்து அந்த பைப் லைன் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆரம்பிச்சில் நம்ம என்ன காங்கிரீட் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா M2 ரேஷியோவில் போடுறோம். அது என்ன ரேஷியோவில் காங்கிரீட் போடுறாங்கன்றதும் நம்ம வந்து இன்ஷூர் பண்ணிக்கணும். அப்புறம் மோல்டிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து தண்ணி விடுறது நல்ல விஷயம். எதுக்காகனா அந்த கம்பி வந்து வெயிலுக்கு வந்து ஹீட் ஆகிருக்கும், அதனால் வந்து அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்காக நம்ம தண்ணி விடலாம். மோல்டிங் போடுறதுக்கு முன்னாடி தண்ணி விடலாம். அதுக்கப்புறம் ஜல்லி இருக்கு இல்லைங்களா, ஜல்லி மேலேயும் தண்ணி விடுறது நல்ல விஷயம். எதுக்காகனா இப்போ வந்து சிமெண்ட்டில் வந்து தண்ணி போடும் போது வந்து சிமெண்ட்டு அந்த இது வந்து ஹீட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அந்த ஹீட் ஆகும் போது என்ன பண்ணணும், மோல்டிங் டைமில் வந்து ஒரு ஃபோரஸ் ஃபார்ம் ஆகும், ஃபோரஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா பபுள்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து கேப் வரும். கேப் வரும்போது தண்ணி வரும்போது மழை வரும்போது லீக்கேஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தண்ணி மோல்டிங் முன்னாடி ரூஃபில் தண்ணி விடுறதும் அதுக்கப்புறம் ஜல்லிக்கு தண்ணி விட்டுட்டு பண்ணுறது வந்து ஒரு நல்ல குட் ப்ராக்டிஸு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில்